மண்டையில இருந்தா மண்டமசுரு மண்டமசுரு மண்டையில இருந்தா மண்டமசுரு சரிசி கொத்தமல்லி கீரையோட சரிசி கொத்தமல்லி கீரையோட இங்க குத்து சம்பா எந்த சொரு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு அங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு சரிசி கொத்தமல்லி கீரையோட படிக்க போறோம் நாளைக்கு இழுச்சவாறு நாங்க எம்மே பிரிய படிக்க போறோம் நாளைக்கு எருமாடு வைக்க போறோம் எனத்தா பிள்ளைய தீட்டு போற சொட்டு மருந்து ஊத்தவா நரசு உள்ளதே இருக்கா இங்க வா அடுத்த வீட்டு பிள்ளைய தூக்க வச்சு தீட்டு போறாத இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது மச்சான் என்ன மச்சான் என் தங்கச்சி மாசமா இருந்துச்சு குழந்தை பிறந்துருச்சா மச்சான் என் தங்கச்சி சப்புக்கு குழந்தை பிறந்துருச்சா ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய மச்சான் டாக்டரிய குழம்பு போய் அமெரிக்காவை தூக்கிட்டு போயிருக்காங்க பிள்ளைய என்ன மச்சான் ஏன் சப்புக்கு என்னாச்சு அந்த பிள்ளை என்ன பிள்ளைன்னு கண்டுபிடிக்க முடியல கீரி பிள்ளை மாறி முடுக்கான்னு வந்துச்சு ஆனா மச்சான் மச்சான் விதி யாரை விட்டுச்சு மச்சான் என்ன மச்சான் சொல்றிய சின்ன உசுரை காப்பாத்திட்டேன் அப்ப என் தங்கச்சி சப்பு மயத்த புள்ளி போய் சப்புரா முண்டேன் என்ன சப்பு சப்புன்னு அவதான் போய் சேர்த்துட்டாள் அப்புறம் என் தங்கச்சி செத்து போயிட்டாளா ராமேஸ்வரத்துக்கு வருஷம் திரும்பும் போது வருமே அப்ப கடைசியா சீட்ல உட்காந்துக்கடா உங்க குடும்பத்துல மண்ணு விழுக சப்பு இப்ப அந்த குழந்தை எங்க மச்சா இருக்கு நரச்ச மாட்டா இருக்குவாரு அதாண்டா அந்த பிள்ளை நான் வளர்த்த விடல எப்படி இருக்குவார் அதே டே முருக அதை மூஞ்சிய பாரு அதே மருதமணிக்கு பிறந்த விடல சப்பு மக சப்பு மக வந்தார் ஜாமியார் ஒரு சூத்து ஊத்தி அது தன்னால் அந்த மீனையை சுமக்க முடியாம இந்த சின்ன நாய் ஒன்று அவங்க ஆத்தா பெரிய பெருச்சாலையை கடிச்சு போட்டிருக்கான் இந்த குட்டி நாய் தூக்கிட்டு வந்து திங்கவும் முடியாது அதை தூக்கவும் முடியாது அந்த மாதிரி என் மயன் இந்த நாரதர் வேஷம் போட்டுந்தா கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரே அவ்வளோதான் பாட்டு அவ்வளோதான் ஹலோ அன்பர்ந்து போதும் போதும் ஹலோ போதும் கையேடு மணி கொட்டுற சேவிங் பண்ண காஜ் இல்லையா சமரசம் கொள்ளாவும் இடமே நம் வாழ்வில்தானா சமரசம் கொள்ளாவும் இடமே ஆண்டி இங்கே ஐப்பசி இங்கே ஆ
சமரசம் சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணாம் அதாவது உண்மையாப்பா இந்த நேரத்தில் வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் எல்லாத்தையும் வீட்டில் போக சொல்லிட்டு தெரியல. ஏன் உட்காந்து ரசிக்கிறாங்க அப்படின்னாக்கா கலையை ரசிக்கிறாங்க. ஏன் பொம்பளையால் உட்காந்துருக்கு தெரியுமா? ஏன் புரிஞ்சு இங்கே உட்காந்துருப்பாரு. நம்ம மட்டும் ஒத்தலை போய் கடந்தோம்னா அரண்டு அரண்டு எந்திரிக்கும்ட்டு போகாது. அதே மாதிரி இங்கிட்ட இருக்க ஆளுகெல்லாம் ஒத்தலை பயந்துக்கிட்டேன். போகும்போதே வண்டியில் யோசிப்பேன், இங்கே புளிய மரம் இங்கே தானே வேலுச்சாமி நாட்டுக்கிட்டேன். திருப்பி அங்கிட்டு போவேன், ஐயோ பூச்செண்டு மகன் தான் மன்னனை ஊற்றி எரிஞ்சு போகவும் மாட்டேன் வரவும் மாட்டேன். அப்போ பயந்துக்கிட்டு தான் உட்காந்துருக்காளா? ஏ நிறைய பேர் அப்படித்தான் வாருங்க, அப்போலாம் கை தட்டுறாரு வரு. நீ அப்படித்தான் இருக்காக்க, நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போப்போ. நீ செகல அத்து புரியும் அப்புறம் தம்பி லோலரு அப்புறம் யாருங்க அண்ணன் யாரு என் திறமை என்னன்னு சொல்லு. எங்க வாங்க நீங்க வெட்டிக்காரே சாமி, எனக்கு வந்து நீங்கள் தாய் மாமா மாதிரி. ஆமாம் சார். அப்படிங்கிறப்ப இவர் உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணே வேணும். அண்ணே வேணும். என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாரா? எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவேங்க அண்ணே. அப்படி சொல்லலைன்னா? சொல்லலைன்னா சொல்லிடுவார். சரி சொல்லலைன்னா சொல்லிடுவார். சரி அப்படியும் கேட்டு சொல்லலைன்னா சொல்லிடுவார். எங்கள் அண்ணே அப்படியும் கேட்டு சொல்லலைன்னா எல்லா கேள்விக்கும் பதில் தெரியுங்க. நீங்கள் கேட்டுங்க. நீ என்னடா தபட்டமான மாதிரி போடா, ஒரு மசூரும் சொல்ல வேணாம். நீ என்ன என் எல்கேஜி பாடம் நடத்துகிற மாதிரி சொல்லிடுவாரு சொல்லிடுவாரு. அவன் அவன் போகிறத பாரு, மூளை போகத்து நான் ஆப்ரேஷன் பண்ணேன். இந்த லூசு போய் சொல்லிடுவேன். அப்படியும் கேட்டு சொல்லலைனா இங்கே வாடா தம்பி தம்பி ஒன்றும் சாப்பிடுவா. தலையன் குளிக்க அடையில போடா. யாருன்னு கேட்டேன். சித்தி இருக்குல்ல சித்தியப்பாவோட சித்தப்பா தான் தூத்துக்குடியில் பிறந்தவர். சரி, தூத்துக்குடியில் பிறக்கும்போதே வாகுடியில் அத்தையை கட்டி கொடுத்தது. நான் என்ன கேட்டேன்? வாகுடியில் கட்டி கொடுக்கும் போதே அதை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது இருளப்பனோட பழகினது. இதுங்க வேற என்ன சொல்ல சொல்றேன் சேர்த்து சொல்லு. நான் கேட்டது என்ன? நான் யார் அப்படிதான் கேட்டேன். என் பொண்டாட்டி இருக்குல்ல. சரி, இவன் என்னடா கரண்ட் அடிச்ச மாதிரி வந்து வந்துட்டு போனேன். நான் யார் தெரியுமா? அதான் கேட்டேன். எங்க அப்பாவுக்கும் ஆத்தாவுக்கும் போத புள்ள, எங்க அண்ணனுக்கு தம்பி, தம்பிக்கு அண்ணன், மாமனுக்கு நான் மருமைய, சித்தப்பனுக்கு நாம முத பிள்ளையா உங்க அண்ணனுக்கு தம்பியா? இல்ல கீரி பிள்ளை போடா. சரி, உன் கூட பிறந்தவன் எத்தனை பேர்? ஆறு பேர். உன்னையோட சேர்த்து விளங்காப்பா நீ அம்மா இங்கே பெரிய ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கு, அப்பாட்ட இருக்கு. அப்பா? ஆமாம். சரி, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்தோம்னு சொல்கிறீங்களே, எப்படி பாதி பாதியாக? ஜராசந்தன் ராமாயணத்தில் பிறந்தானே, அது போல் பாதி பாதியாக பிறந்தீங்களா? அப்பா வந்து அம்மாவை தாலி கட்டினார்ல. தாலி எங்கே கட்டினாரு? தாலி எங்கே கட்டினாரு? நாலு முக்கு ரோட்டில். டேய், அங்கே நான் போட்டிருந்த கொட்டாயில் வச்சு கட்டினார். கொட்டாயில்? சரியா,
உங்க அம்மாவோட உறுப்புல எங்க கட்டினாரு? கொட்டையில என்ன மரத்துல ஆட்டிருப்பாரு? சப்புல ஆட்டிட்டா அவர் அப்படித்தான் கேக்கு. நீ சொல்லு, தாலி எங்க கட்டினாரு? என்ன எழுதி வைக்கிறியா? பொறுமசாமி பொறுமசாமி, கோவம் வேணாம் சாமி, பொறுமசாமி பொறுமசாமி, கோவப்பட வேணாம் சாமி. உனக்கு அம்மா வயிற்றுல இருந்து உருவானம். அதுங்கய்யா, பாடுற நேரத்தில் நான் பாடிட்டேன், பேச வேண்டிய நேரத்தில் நான் பேசுவேன், இது நகைச்சுவை நேரம் அப்படிங்கிறப்ப நகைச்சுவை தான் பண்ணுவோம். ஐயா பேசவே நாங்கள் உள்ள போவாயா? நீங்க உள்ள போங்கன்னு சொல்லுங்க, எல்லாருமே உள்ள போயிடணும், நாடகத்தையே முடிச்சு போடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசுன்னு சொல்ற ஆளுவரம் கை தூக்குங்க. நாங்கள் நடிக்கட்டும் அப்படின்னு சொல்றவங்களாம் நல்லா கை தூக்குங்க எல்லாருமே. தனி மரம் தோப்பாகாது, உங்க ஒரு ஆளுக்காக நாடகம் வைக்கல, எல்லாரும் பாக்குறதுக்காக தான் நாடகம் வச்சாங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க. சரி, புள்ள வந்து வயித்துல இருந்துச்சு, கழுத்துல கட்ட தாலிக்கும் வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? போஸ்ட் மரத்துல இருக்க லயனுக்கு வீட்டுக்குள்ள விளக்கறதுக்கு என்ன சம்பந்தம்? எப்படி நான் பயங்கரமான அப்படியா? சரி, மிளகா பொடி எதுல இருந்து வருது? மிளகா பொடி மிளகாயில இருந்து. மல்லி பொடி? மல்லியில இருந்து. சீரக பொடி? சீரகத்துல இருந்து. மூக்கு பொடி? மருதமணி போற பொட்டுன்னு போக போகுது. நீ மட்டும் இல்ல, இங்க அரியன் அந்த காரங்களும் பதில் சொல்லணும்னா கோளாறு இருந்துக்க. சரி, எல்லாம் கருப்பையும் நீ காத்து கொடுக்கணும். எங்க அண்ணன் முதல்ல ஒத்த விரல ஊண்டிக்கிட்டு அப்படி பல்ட்டி அடிச்சு எட்டு பேத்த வெட்டுவாரு. முதல் ரோலிங் வல்டி அடிப்பில் இருக்கானே, அடகு வச்சிட்டியா? சரி இருக்கட்டே. அதே போல நீங்க உங்க அண்ணே உங்க அப்பா எல்லாரும் காட்டுக்கு வேட்டைக்கு பண்ணிக்கலாம்ல? ஆமா, போகும்போதே தங்கச்சி வள்ளியை கண்டெடுத்தான். அது இருக்கட்டும். நீங்க போறப்ப காட்டுல திடீர்னு தீ பிடிச்சிருச்சாம்ல? ஆமா. அது என்ன தீ? காட்டு தீ. நீதானுச்சாமி புல்லு குட்டல் தீ. புல்லு தீடா, புல்லு தீ. புல்லு ப்ளஸ் அந்தி அப்படி சொல்லணும். சரி, இங்க வாங்க. இப்போ அவர்ட்ட கேள்வி கேட்கலாம் நான் ஒரு ஆசை. கேளுங்க வாங்க. அண்ணே, திருக்குறள் வந்து கேள்வி கேட்க போறீங்களா? ஆமா. சரி, ரொம்ப பவியமா இருக்கீளோ. அவள ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிறேன். ஒழுக்கம் விழுப்பும் தர்ம உயிரினும். ஓய் ஓம சரி, மொத்த திருக்குறள் எத்தனை? திருக்குறள் மொத்தம் எத்தனை? மொத்த திருக்குறள் எழுதுனவர் தான் கேட்கணும். ஏய் சரி, எழுதுனது 1330. அப்படி கேவியா படிச்சிருக்காரு இந்த ஆளு.
உங்க அண்ணன் படிக்கவே இல்லை உங்களுக்கு. 331 எத்தனை திருக்குறள்? 331. ஏய் உங்க தம்பி என்ன சொன்னாப்ல அதை சொல்லியா? 1330. அதிகாரம் எத்தனை? அதிகாரம் அதிகாரம் திருப்பணத்தில் ஒரு அதிகாரம். அதிகாரம் யா? 133 அதிகாரம். அதாவது கன்னியாகுமரியில் ஒரு சிலை இருக்க, மிகப்பெரிய ஒரு சிலை, அது யாரோட சிலை? அவர் சிலை தான். யார் சிலை? அவர் சிலை. திருவள்ளுவர் சிலை. திருவள்ளுவர் சிலை. திருவள்ளுவர் சிலையோட உயரம் என்ன? ஜாய் இதில் தெரிய போதான்றியா? கொத்தனா இருக்க தெரியலையா? 133 அடியா? அதே. எங்கேயா சொன்ன நீ? அண்ணே நீ குத்து மதிப்பு அடிச்சது சரியா? சரி, திருக்குறள் வந்து எத்தனை சீர்? என்ன சீர்? 16 சீர் வந்திருக்காங்க. அந்த எழு அந்த அந்த திருக்குறளோட வரிகள், அதாவது வரி எத்தனை சீர்? மேல மேல 4 சீரு, கீழே 3 சீரு, மொத்தம் 1.5 அடி. அதுவாங்க ஏங்க ஓடுக்கிட்டு? சரி இருக்கட்டும். உங்க பேரு? என் பேரு. எல்லாரும் கூப்பிடுற பேரு? பொறுமசாமி, பொறுமசாமி, பொறுமசாமி. உங்க பேர் நாரதர்? என்ன கூந்தலுக்கா வந்தியா? அண்ணே இவ்வளவு சண்டை ஓடுறா, அந்த பெட்டிக்காரன் பாருன எப்படி பிஸ்கட் திங்கிறான். ஓ எனர்ஜியை பூரா அவன் ஏத்துறானே. உங்க பேரு நாரதர், உங்க அப்பா பிரம்மா, எங்க அப்பா பேரு என்ன தெரியுமா? நம்பிராஜ். அம்மா பேரு? நங்கை மோகன். என்ன கூந்தலுக்கு வந்தியா? மசுரன்றாப்லே. ஏ உண்மையான பேரை இதுக்கு மயிர் தாயா பேரு? தமிழ் அகராதி இப்படி இதுக்கு உண்மையான பேரை மயிர் தான். மயிர் தாயா உண்மையான பேர? ஏன் மயிருக்கு என்ன சிறப்பு இருக்கா? மசுருக்கு சிறப்பா? இந்த மசுருக்கு உங்களுக்கு தெரிஞ்சது மசுர் மட்டும்தான். இந்த மசுருக்கு எவ்வளவு சிறப்பு, உசுர கொடுத்த சாமிக்கே மசுரை தான் கொடுக்க சொல்லியா? ஏன் மயிரை கொடுக்குறாங்க? ஓ மயிரை ஏன் கொடுக்க சொல்றாங்கடா? ஏன் மயிர்னு என்ன சொல்லல? ஏன் அப்படி கேட்டேன். உசுர கொடுத்த சாமிக்கு கைய வெட்டி கொடுக்கலாம், முளைக்காதே. காலை வெட்டி கொடுக்கலாம், முளைக்காது. சரி, ஆனா இந்த மசுரை வெட்டி 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 கொடுத்தா திரும்ப 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 முளைக்குமா? அப்படியா? அதுல இந்த மதுருக்கு எவ்வளவு பெயர்கள் எனக்கு தெரிஞ்சு. கூந்தல்னு கழிவிட்டுங்க, சிகைன்னு கழிவிட்டுங்க. நான் சேல கட்டி உண்மையிலே அரைஞ்சு விடுறேன். மசுருக்கு பேரு எங்க இருக்கு? மசுர்னா ஒண்ணுதானே. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவு பொத்து. இல்ல எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, சிகைன்னு கழிவிட்டுருக்கேன், முடின்னு கழிவிட்டுருக்கேன். அதுகெல்லாம் வந்து அதுக்கு வைத்த பட்ட பெயர்கள். அப்ப உண்மையான பேர் என்ன சொல்லு? மசுருக்கு வந்து பெயர்கள் எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது. எங்க ஏதாவது கேளுங்க, நான் சொல்றேன். இந்த மண்டையில இருந்தால் மண்ட மசுரு. அப்படி சொல்லணும். மண்ட முடி என்ன? அவர் தவறா சொல்றாரு. நோ ப்ராப்ளம். மண்டை முடி என்றால் அந்த மயிருக்கு அர்த்தமே கிடையாது. மண்ட மசுரு. மண்ட மசுரு. மண்டையில இருந்தா மண்ட மசுரு. மண்ட மசுரு. மண்டையில இருந்தா மண்ட மசுரு. நகைச்சி பதில இன்னும் ஒரு ஆள் இருக்குங்க. கூட்டி கொண்டு விடு. அண்ணே அண்ணே கூட்டி தந்து விட சொல்றாப்ல. ஆமா, வரப்பு ஓட்ட முடியுமா? வரப்பு ஓட்ட முடியாது, பார்க்கட்ட முடியாது, உழுக முடியாது, மூடையும் தூக்க முடியாது. மூட தூக்கி எங்க நம்ம சமக்குறது? கூட்டி வர்றதுன்னா நம்ம ஆட்டுக்கு அழுப்பு இல்லாம ஒரு பேக் எடுத்துட்டு வச்சு பக்கத்துல நிக்கிறேன். நீ வேட காசு கொடுக்குறியா? எவ்வளவு எவ்வளவு என்ன? நீ ஆடு அவ்வளவா வலுவா இல்ல. ஒரு 3500 விடு. எதுக்கு? அது என்ன கணக்கு? 3500 500 வண்டி பெட்ரோல் எங்களுக்கு ஆளுக்கு 1500. அவ்வளவு தர முடியாது. ஒரு வேலை தான் பாக்கல போடா. அவ்வளவு தர முடியாதுயா? அண்ணே
சரி சும்மா கூட்டிக்கிட்டு கண்ணே. ஒரு நாளும் அடியில் செய்தி சொல்லி ஆமணிய தீய வச்ச மன்ன வருதான் தீய சூட வச்ச மன்ன செய்தி சொல்லி ஆவணியை தேடி வச்ச செய்தி சொல்ல மன்ன வருதா எனக்கு செய்தி சொல்ல மன்ன வருதா சொல்லி ஒருவனுக்கு காவல் ஏமாமா
மாமா வயசுல வந்திருக்காரா? சடங்கு சுத்திரியல உனக்காக காவடி எடுக்கிறேன். தெரிஞ்சு வச்சு, எனக்காக ஒரு தடவை கூட குச்சி கட்டினது இல்ல, அவருக்காக குச்சி கட்டுறீங்க. உனக்கு குஞ்சு கட்டுவோம். லூசு முண்ட, என்ன சொன்னா? லூசு முண்ட. அச்சா மாட, சாமி கவட்டைக்குள்ள கைய ஒட்டியில எதுவும் தென்பட்டுச்சா? இது வந்து நாரதரல குருவி ரொட்டியாடா. மாமாவை பார்த்து பூச்சூடடி, மைனாவை போலமாலி பேசடி, தங்கச்சி சிந்தே
நாடாம என்ன பண்ண தங்கச்சி, எல்லாம் உங்கள தானே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இடத்துல நாரத மகரிஷி வந்திருக்கு. வந்திருக்காரா? இங்க பாத்தீங்களா, மூணு பேரும் பாத்தீங்களா, பேசுறீங்களா? அவர் பேச மாட்டேங்கிறா, தொக்கர் தாள் மாதிரி நிக்கிறா. என்ன அண்ணன் மூஞ்சிய கொண்டு எதுக்குள்ள விட்டாங்க? சாமி என்ன நாரதர் பல்டி அடிக்கிறார் என்னது? சாமி வாங்க. சாமி வணக்கம். ஆனந்தம் கொண்டு சாமிக்கு இழுத்து போடுச்சு. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, உன்னை கெடுத்தது எங்க அண்ணன் தான். உங்க அண்ணைக்கு எடுத்துட்டாரு. ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டாரு, பாத்துக்க. என்ன தூங்கிடுவாரோ? வணங்குகிறேன் சுவாமி என்னை வாழ்த்துங்கள்.